பசுமையான நினைவுகளை சிறிய பொம்மைகளாக மாற்றி தருகிறோம் அன்பானவர்களுக்கு பதினாறாம் ஆண்டு அது தேர்தல் நேரம் வேட்புமனு தாக்கல் வைபவம் குறித்த செய்திகளில் ஒருவரை பற்றிய செய்தி தமிழகத்தின் புருவத்தை உயர்த்த வைத்தது ஆர்கே நகர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தனது சொத்து மதிப்பு என நூத்தி பதினெட்டு கோடியை குறிப்பிட்டிருந்தார் அதேவேளை நாங்குநேரி தொகுதியில் தாக்கலான வேட்புமனுக்களில் ஒருவர் தனது சொத்து மதிப்பாக முன்னூத்தி முப்பத்தி ஏழு கோடியை குறிப்பிட்டிருந்தார் தமிழக மக்கள் ஆச்சரியத்தில் யார் இந்த வேட்பாளர் என திரும்பி பார்த்தனர் அவர்தான் எச் வசந்தகுமார் தமிழகம் மட்டுமல்லாது பிற மாநிலங்களிலும் சேர்த்து அறுபதுக்கும் மேற்பட்ட கிளைகளுடன் இயங்கி வரும் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனையகமான வசந்தன்கோவின் உரிமையாளர் நாகர்கோவில் அருகே உள்ள அகஸ்தீஸ்வரத்தில் ஹரிகிருஷ்ண பெருமாள் நாடார் தங்கம்மை தம்பதியரின் மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பிறந்தவர்தான் வசந்தகுமார் பள்ளிப் படிப்பெல்லாம் பஞ்சாயத்து போர்டு பள்ளியில்தான் தமிழில் முதுகலை பட்டமும் பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இவரது மூத்த சகோதரரான குமரியனந்தன் தேர்தலில் போட்டியிட்டபோது அவருக்கு உதவுவதற்காக சென்னை வந்தார் வசந்தகுமார் பின்னர் தனக்கென ஒரு வேலை தேடிக் கொள்ள முனைந்து விஜிபி நிறுவனத்தில் சேல்ஸ்மேனாக பணியில் சேர்ந்தவர்தான் ஹெச் வசந்தகுமார் பொருட்கள் வாங்கிய வாடிக்கையாளர்களின் வீடுகளுக்குச் சென்று மாதம் ஐந்து ரூபாய் தவணைத் தொகையை வசூல் செய்து வரும் பணிதான் அது அந்த ஐந்து ரூபாயில் ஒரு ரூபாய் இவருக்கான மதிய உணவுக்கு இவரது அயராத உழைப்பு மாதம் எழுபது ரூபாய் என்ற சம்பளத்தை பெற்று தந்தது படிப்படியாக முன்னேறி கிளை மேலாளர் பதவிக்கும் வந்தார் எட்டு ஆண்டுகள் இப்படி பணி செய்து வந்தவர் நாமே சொந்தமாக ஒரு நிறுவனத்தை கட்டியமைக்கலாம் என்று முடிவெடுத்தார் விஜிபி நிறுவன பணியிலிருந்து விலகினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இந்த ஆண்டில் கையில் பணமேதும் இல்லை இருந்ததெல்லாம் நண்பர்களும் விஜிபி நிறுவனத்தில் இவருக்கு அறிமுகமான சில வாடிக்கையாளர்களும் தான் அப்போது வசந்தகுமாருக்கு அறிமுகமான ஒருவர் தனது கடையை கொடுக்க முன்வந்தார் ஆறு மாதத்தில் எட்டாயிரம் ரூபாய் தர வேண்டும் என்ற நிபந்தனையும் விதித்தார் அவர் ஏற்றுக்கொண்டார் வசந்தகுமார் சுருங்கச் செலவு செய்து கடையை உருவாக்கினார் பொருட்கள் பேக் செய்யப்பட்டு வரும் மரப்பெட்டிகளை சேர்த்து பிரித்து அதையே கடைக்கான பெயர் பலகையாக வைக்கும் அளவிற்கு சிக்கனத்தை கடைபிடித்தார் வசந்தகுமார் தேனாம்பேட்டையைச் சேர்ந்த பக்தவச்சலம் என்பவர் கொடுத்த இருபத்தி இரண்டு ரூபாயே இவரது மூலதனமானது விஜிபியில் கிடைத்த அனுபவம் முதலீடானது உருவானது வசந்தன்கோ நிறுவனம் இந்த நிறுவனத்தின் மூலமாக வசந்தகுமார் முதலில் விற்ற பொருள் என்ன தெரியுமா மடக்கி வைக்கக்கூடிய ஒயர் சேர் அதன் விலை இருபத்தைந்து ரூபாய்தான் வசந்தகுமாரின் அசாத்திய உழைப்பும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையும் வசந்தன் கோவை விரிவுபடுத்தத் தொடங்கியது சைக்கிளை கால்நோக மிதித்து வாடிக்கையாளர்களை சந்தித்து விற்பது என்பதைத் தாண்டி பெரும் நிறுவனங்களில் இருக்கும் தொழிலாளர்களை மொத்தமாக சந்திக்கத் தொடங்கினார் வசந்தகுமார் கலர் டிவி அறிமுகமான காலகட்டத்தில் சென்னையிலிருந்த அசோக் லேலான் நிறுவனத்திற்கு இடைவிடாமல் படையெடுத்த வசந்தகுமார் அசராத முயற்சிக்கு பரிசாக கிடைத்தது தொள்ளாயிரத்தி அறுபது கலர் டிவிகளுக்கான ஆர்டர் அப்போதைய காலத்தில் மிகப்பெரிய ஆர்டரான இது மொத்த இந்திய வர்த்தகர்களையும் வசந்தகுமாரை கவனிக்கச் செய்தது அந்த தொள்ளாயிரத்தி அறுபது கலர் டிவிக்கள் ஆர்டர் அப்போது இந்திய அளவிலான சாதனையாக கருதப்பட்டது இன்று வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனையில் கோலோச்சபுரம் வசந்தகுமார் இந்த வெற்றிக்கு காரணமாக குறிப்பிடுவது விற்பனைக்கு பிந்தைய சர்வீஸ் என்பதைத்தான் கிராமப்புறங்களே எங்களது மிகப்பெரிய மார்க்கெட் எங்கள் விற்பனையில் சுமார் அறுபது சதவிகித பொருட்கள் ஊரகப் பகுதிகளில்தான் விற்கப்படுகிறது எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு எங்களிடம் கவர்ந்த அம்சம் பொருட்கள் விற்பனைக்கு பிறகான சர்வீஸ் என்பதுதான் இதற்காகவே நூறு லைன்களுடன் கூடிய ஹெல்ப்லைன் நம்பர்கள் வைத்திருக்கிறோம் என்று பெருமையாக சொல்கிறார் வசந்தகுமார் எல்லாம் சரி ஆனால் சருக்களே இல்லாமலா இப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவ முடிந்தது என்ற கேள்வி எவருக்குமே எழக்கூடிய ஒன்றுதான் வசந்தகுமாருக்கும் சருக்கள் ஏற்படத்தான் செய்தது வசந்தன்கோ சார்பாக சொந்தமாக மிக்சி ஃபேன் ஸ்டெபிளைசர்களை உற்பத்தி செய்து விற்பனைக்கு கொண்டு வந்தார் ஆனால் ஏனோ வாடிக்கையாளர்களிடம் அவற்றுக்கு போதிய ஆதரவு கிடைக்கவில்லை அதனால் உற்பத்தித்துறைக்கு துறைக்கு பூட்டு போட்டுவிட்டார் வாடிக்கையாளர்கள் ஒரு உற்பத்தியாளராக என்னை பார்க்க விரும்பவில்லை அதனால் அதை கைவிட்டு விட்டேன் இலக்கை நோக்கி முன்னேறிச் செல்கையில் தடைகள் வந்தால் பாதையில் போக வேண்டும் அதுவே வெற்றியை கொடுக்கும் மிக பிராக்டிகலாக தனது தோல்வியை ஒத்துக்கொண்டு இந்த விளக்கத்தை சொல்கிறார் வசந்தகுமார் வெற்றி படிக்கட்டு என தனது சுயசரிதை நூலின் மூலம் உழைத்து முன்னேறத் துடிக்கும் அனைவருக்கும் ஒரு உற்சாக டானிக் கொடுத்திருக்கிறார் வசந்தகுமார் அந்த நூலை தன் முயற்சியால் சாதித்து உயர்ந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி வெளியிட்டது பொருத்தமாக அமைந்து நிகழ்வென்று இவரும் நெகிழ்ந்திருக்கிறார் இப்படி தொழிலில் சாதித்து உயர்ந்திருக்கும் வசந்தகுமார் அரசியலிலும் சாதித்திருக்கிறார் தனது சகோதரர் குமரியனந்தன் அடியொற்றி அரசியலில் நுழைந்த வசந்தகுமார் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுகளில் நடந்த சட்டசபை தேர்தல்களில் நாங்குநேரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் வசந்தகுமார் எம்பி ஆக என்பது இவரது கனவு லட்சியம் அதனால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் பொன் ராதாகிருஷ்ணனை எதிர்த்து போட்டியிட்டார் வசந்தகுமார் ஆனால் வெற்றி பெற முடியவில்லை தோற்ற போதிலும் அப்போது வசந்தகுமார் செய்த ஒரு செயல் குமரி மாவட்ட தொகுதிவாசிகளை கவர்ந்து இழுத்தது வெற்றி பெற்றால் தொகுதிக்கு தான் செய்வதாக கொடுத்திருந்த வாக்குறுதிகளை பட்டியலிட்டு நான் செய்வதாக சொன்ன இவற்றை வெற்றி பெற்றுள்ள பொன் ராதாகிருஷ்ணன் தொகுதிக்குச் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை போஸ்டரை தொகுதி முழுவதும் ஒட்டச் செய்தார் வசந்தகுமார் ஏழைகளுக்கு வட்டியில்லா கடன் திட்டம் ஏழை மாணவர்களுக்கு இலவச டியூஷன் சென்டர் என்று நாங்குநேரி தொகுதிவாசிகளை கவர்ந்தெழுக்கும் வசந்தகுமார் பள்ளிப்படிப்பு மிக அவசியம் என்கிறார் ஒரு சிறந்த தொழிலாளியாக இருக்க பள்ளிப்படிப்பு மிகவும் அவசியம் சைக்கிள் ஓட்ட தெரிந்தால் சுலபமாக பைக் ஓட்டலாம் இதுதான் அடிப்படை ஆனால் இப்போது எட்டாம் வகுப்பு வரை படித்தாலும் படிக்காவிட்டாலும் பாஸ் என்று இருக்கிறது இது மிகவும் தவறு என்று வருத்தம் மேலிடச் சொல்கிறார் வசந்தகுமார் மனைவி தமிழ்ச்செல்வி இரண்டு மகன்கள் ஒரு மகள் என்ற அளவான குடும்பம் வசந்தகுமாருக்கு இவரின் மகன் விஜய் வசந்த் சென்னை டுவெண்டி எயிட் நாடோடிகள் உட்பட சில படங்களில் நடித்திருக்கிறார் அதன் பிறகு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார் இந்தியாவின் கோடீஸ்வர வேட்பாளர்கள் பட்டியலில் இருந்த வசந்தகுமார் தமிழகத்தின் எம்பி வேட்பாளர்களிலேயே மிகவும் அதிக சொத்து மதிப்பு கொண்டவராகவும் இருந்தார் இந்த தேர்தலின் போது அவரது சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட நானூற்று பத்து கோடி ரூபாய் முழுநேர பிசினஸ் மேனாக பிசி மனிதராக இருந்தாலும் மக்கள் பிரச்சனையை கேட்பதிலும் அதை தீர்ப்பதிலும் குறை வைத்ததே இல்லை முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மீதிருந்த அதிருப்தியால் கன்னியாகுமரி தொகுதி மக்கள் வசந்தகுமாருக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்தனர் மக்களின் தீர்ப்பு சரியானது என நிரூபிக்கும் வகையிலேயே செயல்பட்டு வந்தார் வசந்தகுமார் கடந்த ஜூலை மாதம் அரசு போக்குவரத்து கழகங்களில் வேலை செய்து ஓய்வு பெற்றவர்களுக்கு எந்தவித பண பலன்களும் வழங்காத போக்குவரத்து கழக நிர்வாகத்தை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றார் வசந்தகுமார் இந்த கொரோனா ஊரடங்கு காலகட்டத்தில் பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கியதில் தீவிரமாக ஈடுபட்டதுடன் தன் தொகுதி சாராத பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண்பதில் ஆர்வம் காட்டினார் இதேபோல ஊரடங்கு காலத்தில் சூறாவளியால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து விவசாயிகள் மீண்டு வருவதற்கு வேண்டிய நிவாரணத்தையும் வழங்க வசந்தகுமார் ஏற்பாடு செய்தார் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக மருத்துவமனைகளில் படுக்கைகள் பற்றாக்குறை ஏற்பட்டது அதிகப்படியான மருந்துகளை பாதுகாக்க வேண்டிய நிலை உருவானதால் அவற்றை பாதுகாக்க போதுமான வசதிகள் இல்லாமல் கன்னியாகுமரி மாவட்ட அரசு மருத்துவமனைகள் தடுமாறின இதை கேள்விப்பட்ட வசந்தகுமார் சொந்த செலவில் கன்னியாகுமரி அரசு மருத்துவமனைக்கு குளிர்சாதன பெட்டி ஒன்றையும் வழங்கினார் இப்படியாக கொரோனா வைரசுக்கு எதிரான போரில் முன் வரிசையில் இருந்து செயல்பட்ட வசந்தகுமாருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது இந்த சூழ்நிலையில் சிகிச்சை பலனின்றி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் மாலை உயிரிழந்தார்